Hi, welcome to Channel Shishra. இன்னைக்கு என்ன வீடியோ அம்சல் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன், என் குரல் வந்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் இந்த வீடியோல. நார்மலாவே கேவலமா தான் இருக்கும், இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கேவலமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு கோல்டு வந்து பயங்கரமா வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து வாய்ஸ் வந்து ஒழுங்கா வர மாட்டேது, கஷ்டப்பட்டுதான் பேசிட்டு இருக்கேன், த்ராட் ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. பட் இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான், கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் எசென்ஷியலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஒரு ஸ்கின் வைட்டனிங் நைட் கிரீம் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு நைட் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்க பிம்பிள்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்துட்டு கம்மி பண்ணிடும். அட் தி சேம் டைம் உங்க ஃபேஸ் வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நைட் கிரீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஷேவிங் பம்ப்ஸ் வந்து நிறைய வந்து ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெண்டா ஷேவ் பண்ண நான் ஒரு வீடியோல கூட சொன்னேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுதான் வந்து அப்ளை பண்ண ரெகுலரா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்கின்ல வந்து அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாம் வந்து அழகாவே வந்து கம்மியாயிடுச்சு, நல்லாவே வந்து கம்மியா இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம என் ஸ்கின் வந்து ஒரு கோல்டன் க்ளோ மாதிரி வந்து ஆகியிருக்கு, ஒரு நல்ல ஒரு க்ளோவும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்க்கு வந்து நல்லாவே வந்து கிடைச்சிருக்கு. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்றேன். ஸோ இந்த ஒரு நைட் கிரீம் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம். 13+ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சேஃபான நைட் கிரீம். நார்மலாவே டீனேஜர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் உள்ள எந்த ஒரு கிரீம்ஸ் எதுவுமே வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. பட் அவங்களும் வந்துட்டு அவங்க ஸ்கின் கலர் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, ஸ்கின் கலர்னு இல்ல அவங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கோங்க, பீதி ரியல்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோமோ அதுதான் நம்ம ரியல். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டார்க் பேச்சஸ் இருக்கும், இதெல்லாம் நம்மளோட ரியல் கிடையாது. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரியல் கலர் இருக்குல்ல, ஸோ அதை விட பயங்கர விளையாடுவீங்க நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட செஸ்ட்ல ஒரு கலர் இருக்கும் தெரியுமா, அதுதான் உங்களோட ஆக்சுவல் ரியல் கலர். ஸோ அதை உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது யார் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியல, இதை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த மாதிரியான ஹோம் மேட் நைட் கிரீம்ஸ், அதுக்கப்புறம் சேஃபான ஏதாச்சும் நைட் கிரீம்ஸ் எல்லாம் தாராளமா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள இருந்து, அதாவது 13 வயசுல இருந்து யாரு வேணாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம், நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரியல். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு நீங்க ரியலா இருங்க, எதுக்கு நீங்க மாறுறீங்க அப்படி அப்படின்ட்டு, என்னோட ரியல் நான் கொண்டு வரதுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதை நான் அச்சீவ் பண்ணேன். ஸோ அதை நான் ஹெல்ப் பண்றேன், பட் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உண்மையாவே சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு, நான் வந்து நான் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இந்த நைட் கிரீம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேபுலஸான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும், உங்க ஸ்கின் வந்து நல்லா ப்ளீச் ஆன மாதிரி வந்து இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு கோல்டனிஷ் ஒரு ஸ்கின் வந்து அழகா வந்து கிடைக்கும். பிகாஸ் இதுல ஆட் பண்ணிருக்க ஒரு இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கறதுக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாலிஷிங் எஃபெக்ட் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பர்டிகுலர் கிரீமை வந்து நீங்க உங்களோட டாக்னுக்கு கூட தாராளமா அப்ளை பண்ணலாம், சூப்பரா வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும் உங்க டாக்னுக்கு ஏரியாலாம். நீங்க வந்து ஒரு பிரைடா இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு 6 மந்த்ஸ் இருக்கு, 3 மந்த்ஸ் இருக்குன்னா இப்பவே இதை செஞ்சு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க, நைட் டைம் யூஸ் பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து நீங்க வந்து பாக்கலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நீங்க இப்போ வந்து நைட் டைம் வந்து இது நீங்க வந்து அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து மார்னிங் உங்க ஃபேஸை வந்து நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் மிரர்ல பாருங்க, உங்களுக்கே வந்து பயங்கரமான ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து தெரியும். சோ இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேபுலஸான ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். சோ இது எத்தனை நாள் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து 7 டேஸ்லயே உங்களுக்கு அழகா ரிசல்ட் தெரிஞ்சிடும். பட் கண்டிப்பா வந்து மார்னிங் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப எசென்ஷியல். சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ இந்த ஸ்கின் வைட்டனிங் நைட் கிரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சோ தட் எனக்கு ரொம்பவே நல்லா மோட்டிவேட்
யூஷுவலா இருக்கும். சோ அதுக்காக தான் சோ இப்போ வாங்க வெடிக்குள்ள போகலாம். இந்த டர்மெரிக் நைட் கிரீம் ரெடி பண்றதுக்கு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கிறேன். அதுல 1 tablespoon அலுவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். சோ அலுவேரா ஜெல் வந்து பியூரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/2 teaspoon கஸ்தூரி மஞ்சள் டர்மெரிக் வைல்ட் டர்மெரிக் சொல்லுவாங்களா, சோ அது வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 teaspoon ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு மூணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்சம் இல்லாமல் நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து 7 days வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு, ஓகேயா, வெளியே வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 7 days வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நிறையாவே வந்து இந்த க்ரீம் போகிறது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சில்லு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகும், நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தாராளமாகவே வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் தானே, யார் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நான் வந்து எடுத்தேன். என்னோட சீக்ஸு, சின்ன நோஸு, ஃபோர்ஹெட் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிப்பேன். ஈவன் நீங்கள் இந்த நைட் க்ரீமை வந்து உங்களோட ஐஸை சுற்றி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களாலே வந்துட்டு டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் எந்திச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிளில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். உங்கள் கண்ணை சுற்றி உள்ள ஏரியாலாம் நல்லா பிரைட்டனாக பார்க்கிருக்கும். டர்மரிக் நைட் கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய இந்த மஞ்சள் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு இந்த பிரைட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஃபேஸ் பேக்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் பாடி பேக்ஸ் ஆகட்டும், ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்மரிக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதிக அளவில் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி அவங்க கண்டினியூஸாக வந்து பண்ணும்போது ஒரு 3 months இருக்குது அப்படின்னா, கல்யாணத்துக்கு 3 months இருக்குதுன்னா இதை வந்து தொடர்ந்து அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கு வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லை நம்ம வந்து டர்மரிக்கை தொடர்ந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து வைட்டன் ஆகும். பட் நீங்கள் வந்து சன்னில் போயிட்டு ஓவராக சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகவே ஆகாது. அதுவும் இல்லாமல் சன்ஸ்கிரீன் போடாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கடையில் வாங்குறீங்களோ, வீட்டில் செய்கிறீங்களோ, ஹெர்பலோ இல்லை கெமிக்கலோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சன்ஸ்கிரீன் மஸ்ட்டு. சன்ஸ்கிரீன் போட்டாலுமே ஓவரா வந்து சன்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் இல்லை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. நான் அப்படியே தவிர்த்துட்டு தான் நான் வந்து என்னோட ஸ்கின் கலரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நாங்களும் தான் நிறைய ஃபேஸ் பேக்ஸ்லாம் போடுறோம், நாங்களும் தான் நிறைய க்ரீம்ஸ்லாம் போடுறோம், பட் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் எப்படி நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு, இப்போ வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. என் கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சன்னுக்கு எந்த அளவுக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலேஜுக்கு போகும்போது கூட அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணுறதுக்கு டக்கு டக்குன்னு ஓடி போவேன், வெயில் அடிக்கும்ல, ஸோ ஏதாச்சும் சாய்ஸ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஓடி போவேன். அதுக்குன்ட்டு நான் சன்லயே போக மாட்டேன்னு கிடையாது, சன்ல போற அந்த டைமிங் வந்து நல்லாவே வந்து கம்மி பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓவரா சன்லயே போக மாட்டேன், ஐயா சன்னுக்கும் எனக்கும் ஆகவே அப்படி சீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நான் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன், நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சன்ல போகாம இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், நீ வந்து உங்க ஸ்கின் கலர் மெயின்டைன் பண்ணணும், உன் ஸ்கின் கலர் மட்டும் கிடையாதுங்க, ஸ்கின்னையே நீங்க மெயின்டைன் பண்ணாலுமே நீங்க சன்ல ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுறது வந்து கண்டிப்பா வந்து கூடவே கூடாது. அப்ப சன்ல எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்க. விட்டமின் டி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க அந்த நடு மத்தியானத்துல போறீங்க தெரியுமா, அப்பெல்லாம் வந்து ஒரு துளி விட்டமின் டியும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏர்லி மார்னிங் ஒரு சன் வருது இல்லையா, அந்த ரேஸ் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு விட்டமின் டி வந்து கொடுக்கும். மற்றபடி இந்த கொளுத்துற வெயில போய் எந்த ஒரு யூஸ்மே கிடையவே கிடையாது, அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது, உங்களுக்கு சீக்கிரமா ஏஜிங் ப்ராசஸ் கொண்டு வந்துடும், நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சன்ல வந்து உங்களோட ஸ்கின்லாம் ரொம்ப வந்து பாலாயிருக்கு, ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கு, நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஒரு டர்மரிக் க்ரீமை வந்துட்டு ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கோ, நிறைய வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ, ரொம்ப பிளாக்கா இருப்பீங்க, சின்ன வயசுல நல்ல கலராக இருந்திருப்பீங்க, பிளாக்கா இருப்பீங்க, ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்கின் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். உங்க செஸ்ட் கலர் என்ன கலர்ல இருக்கோ அது உங்களோட ஃபேஸ்க்கு, தென் இந்த நைட்டு நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க எங்கெல்லாம் அழகா வந்து வந்துடும். ஸோ அதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. டர்மரிக் ஒரு செம்மையான ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டும் கூட,
முன்னாடி காலத்துல இதுதான் வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து இதையும் ஒருத்தர் ட்ரை பண்ணுவோம், பிகாஸ் டர்மரிக்க வந்து பூசிட்டு வெளியே நம்ம போக முடியாது. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நைட் கிரீம் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக்க வந்து நான் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ண மறக்கவே இருக்காதிங்க. சோ இவ்வளவு நிறைய வீடியோ பாத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஹாப்பி கிளம்புறேன், பாய்.